ஹே கிருஷ்ணா கோவர்தன் கிரி பரிக்ரமால ஒரு மெத்தட் இது இப்படி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கோவர்தனத்தினுடைய 21 கிலோமீட்டரும் அவ நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணும். அதை பாருங்க, அந்த கல் எடுத்துப்பார், இப்படி படுப்பார், நமஸ்காரம் பண்ணுவார், அந்த கல் அங்கே வைப்பார், அதான் அடையாளம். இந்த மாதிரி தான் 21 கிலோமீட்டரும் இவா பண்ணுவா. இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னா, அவள் குடும்பத்தில் ஏதான நடக்கணும் அப்படின்னா பிரார்த்திச்சினான்னா இந்த மாதிரி கோவர்தகிரி பரிக்ரமா பண்ணுற நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணின்னு பிரார்த்திச்சுப்பாள். உடனே அதே மாதிரி அவர்கள் பண்ணுவா. சமயத்தில் நான் பார்த்துருக்கேன், கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு கோவர்தன் கிரி பரிக்ரமாவை பண்ணுவார்கள். என்ன பக்தி பார்த்துக்கோங்கோ, இப்படி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவர்கள் பண்ணுவார்கள். நிஜமாகவே இவாளெல்லாம் நம்ம பார்க்குறதே பரம பாக்யம். இந்த மாதிரி ஒரு வைராக்கியம், இந்த மாதிரி ஒரு பக்தி கடைச்சு கொடுத்தனா அஹோ பாக்யம், அஹோ பாக்யம். ஜெய் போலோ கோவர்தன கிரிராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா. வாழ்க்கையில் இவள்லாம் கூட பிரதட்சிணம் பண்ணுறா பாருங்க. நம்மளாம் எவ்வளோ சொகுசாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. உடம்புடைய சௌகரியங்களை விட்டுட்டு கோவர்தன கிரிராஜ் பிரதட்சிணம் பண்ணுறது தன் ஜென்மாவுடைய பரம பாக்யம்னு இந்த இந்த வயசில் பாருங்க. ஒரு வயசானவர் தான் ரைட், அட்லீஸ்ட் மோர் தென் 50 இருக்க மாட்டாரா? என்ன அழகாக பண்ணுறார் பாருங்க. நிஜமாவே ராதே, எனக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியல. ராதே கிருஷ்ணா.